வெல்கம் டு எஸ்ஜி மாலிகாஸ் கிச்சன். இன்னைக்கு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் முதல்ல என்னன்றதை பார்ப்போம். குலாப் ஜாமுன் வந்து இன்னைக்கு நார்மல் ரெடிமேட் மாவு தான், எல்லாரும் பண்றது தான். ஆனால் நான் வந்து இதில் கொஞ்சம் அந்த ரெடிமேட் மாவில் வந்து நார்மலாக சம்டைம்ஸ் உள்ள வேகாமல் போகும், சம்டைம்ஸ் சரியாக வராது. ஸோ நான் என்ன பண்ணினேனாக்கா, ஒரு 2 ஸ்பூன் ரவை, இதுக்கு வந்து 2 ஸ்பூன் ரவையை ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பேக்கெட் 250 கிராம் இருக்கும், அதுக்கு 2 ஸ்பூன் ரவையும் 1/2 கப்பு வந்து கோவா, சர்க்கரை இல்லாத கோவா வாங்கினேன், அதையும் ஆட் பண்ணணும். போட்டுட்டு முதல்ல இந்த மாவு, அந்த ரவை, இந்த ரெடிமேட் மாவு மூணுத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இதில் 1/2 கப்பு போட்டிருக்கேன் கோவா. கோவா எங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறேன்னா, கோவா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ அதனால் அதை போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இல்லை வீட்லேயே கூட ரெடிமேட் கோவா பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நல்லா பிசைஞ்சு விட்டேன். இதை வந்து ரொம்ப போட்டு இந்த சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசையக்கூடாது. குலாப் ஜாமுன் அந்த 4 விரல் தான் பிசையணும். நான் வந்து இன்றைக்கி பால் தெளித்து பண்ணியிருக்கேன். பால் வாட்டரும் விட்டுக்கலாம், இல்லை நம்ம வந்து வெறும் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த 4 விரல் 5 விரலில் மட்டும்தான் பிசையணும். ரொம்ப போட்டு அழுத்தி பிசையக்கூடாது. ஸோ இதை நான் கலந்துட்டு காமிக்கிறேன். நான் இன்னொரு இதில் வந்து நார்மல் கோவா வச்சு எப்படி குலாப் ஜாமுன் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன். இப்போது மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இந்த டெக்ஸ்சர் வரணும். இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி நான் விரலில் மட்டும்தான் பிசைகிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுடணும் பிசைஞ்ச மாவை. இப்போ மாவு 5 நிமிஷம் ஊறிடுத்து. இப்போ நான் வந்து கையில் நெய்யெல்லாம் நான் ஒன்றும் தடவிக்கலை, அப்படியே தான் பண்ணுறேன். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம் கையில். இப்போ வந்து நான் வந்து 2 ஷேப் பண்ணலாம், ஒன்று ரவுண்டு, இன்னொன்று வந்து சிலிண்டர் மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் எல்லா மாவையும் உருட்டி நான் வந்து எண்ணெயும் நெய்யும் வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 250 கிராம் வந்து 1 லிட்டர் வந்து தண்ணியும் 800 கிராம் சர்க்கரை, 1 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சிரப் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ 800 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை இன்னும் ஸ்வீட் வேணுன்றவா போட்டுக்கலாம், வேணான்றவா கொஞ்சம் கம்மியாக, பட் கம்மியாக போட்டால் நல்லா இருக்காது. ஸோ 1 லிட்டருக்கு வந்து 800 கிராம் சர்க்கரை கரைஞ்சிருத்து. இது நல்லா பிசு பிசுப்பான பதம் வரணும். ஜஸ்ட் அப்படி பார்த்தா அப்படியே கையில் ஓடி பிசு பிசுப்பான பதம் வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருத்து. இதில் நான் வந்து கேசரி கலர் போடலை, நான் குங்குமப்பூ தான் போட்டிருக்கேன். குங்குமப்பூ இல்லை போடலை அப்படின்னாக்கா நீங்கள் வேணால் கொஞ்சம் எல்லோ கலரோ ஆரஞ்சு கலரோ போட்டுக்கலாம். நான் வெறும் குங்குமப்பூ தான் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் விட்டுருக்கேன் வாசனைக்கு. இதோட கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போடுறேன். நான் கொஞ்சம் நாழியாக அந்த கலர் அழகாக வந்துடும், நல்லா எல்லோ கலர் வந்துடும். இப்போது இந்த உருட்டி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே இந்த எண்ணெய் எண்ணெயும் வச்சோம் இல்லையா, அதில் போடணும். மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளே வேகாது. இதை வந்து இதை போட்டுட்டு ரொம்ப போட்டு திருப்பக்கூடாது. முதல்ல எடுத்தோடனே ரொம்ப போட்டு திருப்பக்கூடாது. அது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் சும்மா அப்படியே கரண்டியால் அப்படியே தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வேகும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கொஞ்சமாக போட்டோம், கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே இப்படி திருப்பி திருப்பி விட்டாக்கா எல்லா பக்கமுமே வெந்துடும். இப்போ நான் இந்த சிலிண்டர் மாதிரி சைஸில் இது இந்த ஷேப்பும் போட்டுக்கலாம். நான் அதையும் போட்டிருக்கேன்.
இப்போ நல்லா இந்த கலர் வரைச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு அதை அப்படியே எல்லாத்தையும் சக்கரை பாகுல நல்லா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சக்கரை பாகுல போட்டுடணும். சக்கரை பாகு நான் ஆல்ரெடி அணைச்சிட்டேன், முடிஞ்சிருத்து. ஸோ இப்போ பொரிச்சு எடுத்ததை இந்த சக்கரை பாகு ரெடியாக எடுத்து நல்லா எல்லோ கலர் நல்லா இந்த குங்குமப்பு கலரே நல்லா வந்துடுது. இதில் எல்லா குலாப் ஜாமுனையும் போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊறினாதான் கொஞ்சம் நல்லா புசுன்னு நல்லா வரும். ஸோ அதனால் கொஞ்சம் 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour இந்த மாதிரி இருக்கு. இது இன்னும் 1/2 hour கழிச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே உப்பி வந்திருக்கும். இப்போ பாருங்க, நல்லா 1 மணி நேரம் ஆயிடுத்து, குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.